ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் சமையல். எம்எஸ் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழைப்பழம் வச்சு ஒரு சூப்பரான அல்வா தாங்க. வாழைப்பழம் வந்து கொஞ்சம் பழுத்துருச்சுனாலே ஒரு மாதிரி ஆகிடும், அதனால் அதை வேஸ்ட் ஆக்காதீங்க. இந்தமாரி அல்வா செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும், பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்தமாதிரி பழத்தை எடுத்து வச்சுக்கோங்க, இந்தமாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண வாழைப்பழத்தை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துப்போம். இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுப்போம், அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க. இப்போ முந்திரி பருப்பை நல்லா போட்டு வறுத்தி எடுத்துப்போம். இப்போ இது வறுபட்டுருச்சு, இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுப்போம். இப்போ அந்த நெய்லேயே நம்ம அரைச்சோம் இல்லையா வாழைப்பழம், அதை அப்படியே சேர்த்துருவோம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அந்த நெய்யிலேயே இந்த பழத்தை வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம கிண்டி விட்டுட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துப்போம். பூவம்பழமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சர்க்கரை அதிகமாகவே தேவைப்படும், ஏன்னா அதில் கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும், அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நான் ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, இது ஆப்ஷன் தான். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த வாழைப்பழம் அல்வா செய்ய ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க, ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்க, நல்லா திரண்டு வந்துருச்சு ஒட்டாமல். இப்போ நம்ம வறுத்த முந்திரி பருப்பை இதில் சேர்த்துருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அல்வாவை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இது வாழைப்பழம் வச்சு செஞ்சதுன்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வாழைப்பழம் வந்து ரொம்ப கனிஞ்சிட்டாலும் நல்லா இருக்காது, அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி வாழைப்பழம் வச்சு அல்வா செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்க வந்து செமையாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.